Welcome to Smart Tamil and Boys Team Channel. In the video club, you நீங்க நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் फ्रेंड्स. இது நம்ம STP சேனல். இன்னைக்கு என்ன புது வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏனிங் வெப்சைட் பத்தி ஒரு புது வீடியோ. இந்த வெப்சைட் நேம் என்னன்னு பாத்தீங்க? அதிகமா பாத்துக்கலாம். ஆன்லைன்ல இருந்து மூவி நீங்க ஏத்தி பாக்கும்போது இடையில பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஆட் வந்து ப்ளே ஆகும். அது என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா onexbet.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பண்ணுறது அப்படின் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பெட் கட்டுறது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெப்சைட்டில். இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி நம்ம மணியை டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி பெட் பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வீடியோ போகலான்னு இருக்கேன். ஒன்று வந்து நம்ம காமனாக வந்து பெட் பிளேஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஃபிலேட் அக்கௌண்ட், இதேமாதிரி ரெண்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த அக்கௌண்ட் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சொந்த கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரஸ் பண்ணிங்க, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணி அப்டேட் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸ் பெட் எப்படி நம்ம அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒன் எக்ஸ் பெட்டோட வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். கீழே என்னோடய ப்ரோமோ கோட் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்தாச்சு. இப்போ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியான் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபின் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ப்ரோமோ கோட் இருக்கும். அந்த என்டர் ப்ரோமோ கோடில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரோமோ கோடு கீழே ஆட் பண்ணியிருக்கேன், பாகுபலிங்கிறது தான் என்னோடய ப்ரோமோ கோட். இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு யூசர் நேம், அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஒரு ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பிக்சராக வந்து இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்வேர்டும் யூசர் நேம் வந்து மறந்து போகக்கூடாது, அதுக்காண்டி தான். இப்போ எடுத்து வெளியே வந்துடுங்க அந்த பேஜை விட்டு. இப்போ மை அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தேவையான ஃபோன் நம்பர் எதுக்குன்னா அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்காண்டி உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸில் ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனாக உங்களோட நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் கொடுங்க. நம்ம அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா ஆப்ஷனும் காட்டுவாங்க சைடில். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உங்களோட இமெயில் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களோட வெரிஃபிகேஷனுக்காண்டி உங்களோட இமெயில் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு லிங்க் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் வந்து இதோட அட்டாச் ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷனுக்கு தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் லிங்க் பண்ண இல்லைனா லிங்க் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷன் காட்டுவோம். அதேமாதிரி உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேணும்னா அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களோட அக்கௌண்ட் சேஃப்டியாக இருக்கணும் காரணத்தினால அப்படி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர்லேருந்து பாஸ்வேர்ட்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஸ்கைப்பில் இருந்த அந்த ஐடி இருக்கும். அதே கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தா போதும், சேவ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களோட நியூ அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த ஒன் எக்ஸ் பெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பெட் கட்டுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு. நிறைய கொடுத்துருக்காங்க அதிலே ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, பெட் எது கட்டலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸ் அதோட கேம்ஸு, அது அதுக்குன்னு அந்த வெப்சைட்டுக்கான உள்ள ஓன் கேம்ஸ் இருக்கும், அதுவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பிட்காயின்லேருந்து, பேடிஎம்லேருந்து, பேபாலேருந்து, யூபிஐலேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டாக நீங்கள் 500 வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் அஃபிலேட் லிங்க்காக நீங்கள் என்ட்ராகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 55 ரூபா வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அஃபிலேட் ஐடி வந்து க்ரியேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி பெட் பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம ஒன் எக்ஸ் பெட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோ கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த புது வீடியோ எல்லாமே மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வனை வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். அங்கதான் பாப்போம் உள்ள